ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பழங்காலத்துல மண் பாத்திரங்கள் நம்ம முன்னோர்கள் ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுல சமைக்கிற உணவு ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ அதை நோக்கிதான் இப்ப எல்லாரும் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அதை யூஸ் பண்ணும் ரொம்ப விரும்புறாங்க. நாங்களும் அந்த மாதிரியான பாத்திரங்களை வாங்கி யூஸ் பண்ணாங்க, நாங்களும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் இல்லாம அது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக நாங்க இன்னைக்கு ஒரு மண் பாத்திர கடைக்கு போயிருக்கோம். ஸோ அவங்க அந்த மண் பாத்திரங்களை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன மாதிரியான பாத்திரங்கள் இருக்கு அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அது போக இவங்க கடையில டாப் டு பாட்டம் எல்லா பொருட்களும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரைட் ஃப்ரம் ஸ்டார்டிங் ஒரு சின்ன டீ குடிக்கல டம்ளர்ல இருந்து பருப்பு கடையில பாத்திரம் வரைக்கும் எல்லாமே இருக்கு. இது போக வீடு டெக்கரேட் பண்ற பொருட்களும் இருக்கு. லைக் புதுசு ரொம்ப புதுசா சொல்லணும்னா ஹேங்கிங் பில்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்துக்கீங்களா, அந்த பில்ஸ் தான் இந்த மண் பொருட்களால செஞ்சு இவங்க வச்சிருக்காங்க. அதெல்லாம் அந்த சவுண்ட்ஸ் கேட்கவே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, யூனிக்கா இருக்கு. நான் சொன்னது போக எக்கச்சக்கமான பொருட்கள் அவங்க வச்சிருக்காங்க. மண் பாத்திர பொருள் வாங்க வந்த கஸ்டமர்ஸும் அவங்க ஏன் இந்த கடைக்கு வந்திருக்காங்க, அது போக இதுக்காக மண் பொருள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அந்த பொருளோட யூஸ் என்ன, அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றதையும் அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் டீடைல், ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். உங்களுக்கும் ஒரு கிளியர் ஐடியா வரும் எதுக்காக நம்ம மண் பாத்திரம் யூஸ் பண்ணணும், என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் இருக்கு அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோல இருக்கு. அதனால மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லா விதமான மண் பொருள் இங்க இருக்குதுங்க. நீங்க இந்த பொருட்கள் எல்லாம் எங்க இருந்து கொண்டு வரீங்க? பாண்டிச்சேரி, மதுரை. இப்ப இந்த ஒரு ஒரு பொருளும் எங்கெங்க உதவுது, இதெல்லாம் மக்கள் எவ்வளவு விரும்புறாங்க அப்படின்றது சொல்றீங்களா? இதெல்லாம் வீட்டுக்கு யூஸ் பண்றதுதான், துளசியில வச்சு இந்த மெடிசன்காக எல்லாம் யூஸ் பண்றது. துளசி மடி யூஸ் பண்றது நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த யானை பொம்மை, குதிரை பொம்மை, இதெல்லாம் குழந்தைங்க ரொம்ப விரும்புவாங்க. புத்தர் எல்லாம் நிறைய பேர் வீட்டுல வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது கலர்ஃபுல்லாவும் இருக்கு, இல்ல தற்கோட்டை கலர்லயும் இருக்குது. எல்லா சைஸும் இருக்கு, சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கு. அதுல வெரைட்டியான டிசைன்ஸும் இருக்கு. இது சின்ன உண்டியல், இது டிசைன் பாத்தீங்கன்னா அந்த லோட்டஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த லோட்டஸ் டிசைன். இது மாங்காய் டிசைன்ல இருக்கிறது வந்து குழந்தைங்க இருக்கிற மாதிரி பப்பி உண்டியல், நிறைய டைப்ஸ் ஆஃப் இது இருக்கு. அங்க பிக்கியோடதும் இருக்கு. நெக்ஸ்ட் விளக்கே பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கு. இதெல்லாம் நைட்ல விளக்கேத்தி வச்சா, இது மூடி வச்சா ரொம்ப அழகா இருக்கும். தாமரை வச்சு ஊதுபத்தி இதுல பத்து வச்சோம்னா எல்லா டஸ்டும் உள்ளே விழுந்துடும், வெளியே விழுணுட்டு அவசியம் இல்லை. கொட்டஸ் டிசைன்ல இருக்கிறதுனால தாமரை விளக்குன்னு சொல்லுவாங்க. இதுலயே எல்லா லேம்ப்ல பத்து வச்சுப்பாங்க. தேங்காய் விளக்கு, இது தேங்காய் மாடல இருக்கிற ஒரு விளக்கு. இது பாக்கறதுக்கே அழகா இருக்கும், குருவியெல்லாம் மேல வந்து உட்கார்ற மாதிரி அழகா இருக்கும். இந்த பெரிய விளக்கு வந்து இப்போ நைட் ஃபுல்லா எரியணும்ட்டெல்லாம் ஆசைப்படுவாங்கல்ல, அதுக்கு அவங்க ஏத்தி வச்சுப்பாங்க. கோயிலுக்கெல்லாம் ஏத்தி வைப்பாங்க, ரொம்ப நேரம் பெருசா எரியும். அப்புறம் சக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, வெயில் காலத்துல தண்ணி ஜில்லுன்னு குடிக்கணும்னு யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரிட்ஜ் பாக்குற வீடு இது கொஞ்சம் என்ன சொல்றது, பெனிஃபிட் நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறத தவிர ரெஸ்டாரண்ட்ஸ் எங்களுக்கு பல்க் ஆர்டர் எல்லாம் கிடைக்குது. மில்க் ஷேக்ஸ் அதெல்லாம் நார்மல் கிளாஸ்ல குடிக்கிறதுக்கு இதுல குடிச்சா ரொம்ப பெனிஃபிட் கிடைக்கும். ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் பல்க் ஆர்டர்ல ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஃபாலோ பண்றதுக்கு எங்க கிட்ட நிறைய ஐட்டம்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. தயிர்னா எல்லாரும் அந்த சில்வர் இதுல ஊத்துறத விட இதுல ஊத்தி வச்சா நல்லா ஜில்லுன்னு கிடைக்கும், கெட்டியா இருக்கும், நல்ல தரமா இருக்கும். இந்த சக்தி பார்த்தீங்கன்னா பருப்பு கடை இருக்கு, கீரை வைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். உள்ள பார்த்தீங்கன்னா இந்த பல்லு பல்லா இருக்கிறது வந்து பருப்பு கடைக்கு யூஸ் ஆகும். அந்த மத்து வச்சு கடையும் போது நல்லா அறப்படும் பருப்பெல்லாம், அது டேஸ்ட் கொஞ்சம் கிடைக்கும் கூட. ரசம் வைக்கிறதுக்கு, அப்புறம் மோர் கூழ் வைக்கிறதுக்கெல்லாம் இது யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அரிசி சாப்பாடு வந்து இதுலயே வச்சு வேக வைக்கிற மாதிரி ஆசைப்படுறவங்களாம் யூஸ் பண்ணுவாங்க. இதுல நிறைய சைசஸ் எல்லாம் இருக்கு பெருசா. அப்புறம் மந்திரி பிளேட்ஸ் எல்லாம் இருக்கு. மீன் குழம்பு நார்மலா எல்லாரும் சட்டியில வைக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா இதுல வச்சா ரொம்ப டேஸ்ட் கிடைக்கும். மண்பானத்துல எப்பவுமே மீன் குழம்பு வச்சா டேஸ்ட் தனி டேஸ்ட் தான். இந்த வடச்சட்டி பாத்தீங்கன்னா இதுலயே எல்லாம் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுல இருந்து குழம்பு வைக்கிறது வரைக்கும் எல்லாம் இதுலயே பண்ணிக்கலாம். சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கும். இதோட ரேட்ஸ் பாத்தீங்கன்னா 100 ல இருந்து 250.
100 ரூபாயிலிருந்து 250 ரூபாய்க்குள்ள இருக்கும். உங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போறவங்க எப்படி பழக்கிறாங்க? அரிசி கழுவி தண்ணி கீழே ஊற்ற தண்ணி அதில் ஊற்றி ஒரு 2 டைம் 3 டைம் கூழ் பண்ணி கீழே ஊற்றிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைம் பண்ணாலே போதும், இருந்தாலும் அவங்க பயப்படுவாங்கிறதுனால இப்ப பாத்தீங்கன்னா இந்த பானை எல்லாம் ஊத்தி வச்சு குடிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இதுலயே நிறைய சைசஸ் இருக்கு. சின்ன குழந்தைங்களும் இதை பார்த்து எனக்கு வேணும் அப்படி இப்படின்ட்டு ஆசைப்பட்டு வாங்கி போவாங்க. அப்புறம் ஃப்ளவர் வாஷ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா பெயிண்ட் பண்றதுக்குன்னு விரும்புவாங்க. ஆக்சுவலி இது நான் பெயிண்ட் பண்ணது, இது நான் வீட்டில் இந்த குவாரண்டைன்ல வெட்டியா தான் இருக்கேன்னு சொல்லி நானே இதெல்லாம் கிளீன் பண்ணி நானே இந்த ஃபேப்ரிக் கலர்ஸ் கொடுத்து பெயிண்ட் பண்ணது. கொஞ்சம் பழசானதெல்லாம் பெயிண்ட் பண்றதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இது இன்னும் கம்ப்ளீட் ஆகல, கம்ப்ளீட் ஆச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இது ஹோம் டெக்கரேட்ஸ் இந்த ஹாலில் அவங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல எல்லாம் வைப்பாங்க. ஃப்ளவர் வாஷ் தான், பட் இது கொஞ்சம் பெருசாக இருக்கு. அவங்க கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட கேட்குறப்போ நம்ம அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ரேட் கொடுப்போம். அவங்களே பல்க் ஆர்டர்ஸ் வாங்கினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்போம். ஆனால் பொருள் ரொம்ப தரமாக இருக்கும், எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான். இங்கதான் நீங்க எப்போ வாங்குவீங்களா? இங்கதான் ரெகுலரா, இங்கதான் வந்து எல்லா தான் வாங்க. எல்லா பொருளும் நல்லா இருக்கும். எல்லா பொருளும் நல்லா இருக்கும். சரி, இப்போ நீங்க என்ன வாங்க வந்தீங்க? வடச்சட்டி வாங்கலாம்னு வந்தேன். குழந்தைய சேமிக்கிறதா இதை கேட்டிருந்தாங்க. சரி, 2 டைம் வந்து வாங்கி போய்க்கிறேன், நல்லா இருக்கணும். சரி, இந்த டைம் வந்து வாங்கிக்கலாம். இங்க நீங்க வாங்கின பொருள்லாம் நல்லா இருந்தது இல்லை? நல்லா இருந்தது. ஜோதி கீழ வாங்கிக்கிறேன். சரி, மையப்பன், நான் வந்து காலாப்பட்டியில இருந்து வந்திருக்கிறேன். அப்படியே மண் சட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வந்து கம்பல்சரி வந்து பாரம்பரியம், முக்கியமாக பாரம்பரியம். இதில் வந்து நான்வெஜ் பார்த்தீங்கன்னா சமைச்சோம் அப்படின்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும், அது டேஸ்ட்டு நிறையா இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மண் சட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த பழைய சாதம் இன்றைக்கி வந்து சாதம்லாம் இருக்குது, ரைஸ் இன்றைக்கி உள்ள மாடர்ன் ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரம் ஜென்ரலாக வந்து எவர் சில்வர் பாத்திரத்துனா கெட்டு போயிடும். ஆனால் இந்த மண் சட்டியில் வந்து நைட்டு வடித்த சாதத்தை இந்த மண் சட்டியில் நம்ம பயன்படுத்தி தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னாக்கா மறுநாள் நைட்டு வரைக்கும், அதாவது தண்ணி ஊற்றுறது வந்து அதுலேருந்து ஒரு 24 ஹவர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அந்த சாதம் கெட்டு போகாமல் அதே நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிர்ப்பு சக்தி ஒன்று இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆன்டிபயோட்டிக்கல் மண் சட்டின்றது ஒரு ஒரு ஆன்டிபயோட்டிக். இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அதுவும் இப்போ சம்மர் சீசன், இந்த சம்மர் சீசனில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 100% இது வந்து உடம்புக்கு குளிர்ச்சியும் ஏற்படுத்தும், ஆன்டிபயோட்டிக் யூஸ் கொடுக்கும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இப்போ ஜென்ரலாக எவர் சில்வர் இன்றைக்கி நான்ஸ்டிக்கு கலாய் அப்படின்னு நிறைய இன்றைக்கி வந்துருச்சு உலகத்தில். அதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி சமைச்சிங்க அப்படின்னாக்கா வந்து ஒரு அதுலேருந்து சமைச்சதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரத்தில் அது வந்து கெட்டு போயிடாது. ஆனால் இந்த மண் சட்டியில் சமைச்சோம் அப்படின்னாக்கா அதுக்கு கிட்டத்தட்ட அந்த சமைக்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து மேக்ஸிமம் 48 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து நல்லாயிருக்கும். அந்த சட்டியிலேருந்து மாற்றக்கூடாது, அதே சட்டியில் வச்சுருக்கணும். அதாவது பாரம்பரியத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜென்ரல் மாடர்ன் உலகத்தில் எனக்கு எல்லாமே ரிவர்ஸ் வந்துருக்கும். சட்டியில் வந்து மீன் சட்டி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா டயாபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அது வந்து ரெடியூஸ் ஆகும், இல்லை கண்ட்ரோல் இருக்கும். மெயின் ரீசன் இதுதான் மண் சட்டியை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி அதே மாதிரி தண்ணியும் வச்சு மண் சட்டியில் வச்சு குடித்தோம்னாக்கா அது இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து அதாவது எதிர்ப்பு சக்தி அணுக்களை வந்து அது குறைக்கிறதுக்கு வழி இருக்குது. ஆனால் தண்ணியை பார்த்தீங்கன்னா மண் சட்டியை மண் பானையில் வச்சு கீழே வந்து மணல் போட்டு அதுக்கப்புறம் வந்து மண் பானையை வச்சு நம்ம இன்றைக்கி வந்து அது குளிர்வச்சு குடித்தோம்னாக்கா அது கெடவே கிடாது. அதில் உள்ள அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தி எல்லாத்தையும் வந்து மண் பானையை வந்து ஃபுல்லாகவே வந்து எடுத்துடும். அப்ச கெட்ட சக்தி ஃபுல்லாக எடுத்துட்டு திரும்ப அது நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி மக்களை கொடுக்கும். அதுதான் வந்து மண் பானைக்கு உண்டான ஒரு ஸ்பெஷாலிட்டி. குழம்புல மண் சட்டியில் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு கறி குழம்பு ஆக்குனீங்கன்னாக்கா இதுலேருந்து வேறு பாத்திரத்தில் வந்து ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. இதே பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா 48 ஹவர்ஸ் நல்லாயிருக்கும். முக்கியமாக வந்து இதுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து மண் கரண்டி ஒன்று இருந்துச்சு, இல்லைன்னா மரக்கரண்டி இருந்துச்சு. இன்றைக்கி யாரும் மண் கரண்டி மண் கரண்டியும் மரக்கரண்டியும் இன்றைக்கி யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது, எல்லாம் எவர் சில்வர் ஆகிடுச்சு. அதனால் வந்து இது மண் சட்டியில் மண் கரண்டியோ இல்லை வந்து மரக்கரண்டியோ யூஸ் பண்ணிங்கன்னா 48 மணி நேரத்துக்கு இதனுடைய டேஸ்ட்டும் சரி இதோட பொருளும் சரி கெட்டு போகாமல் அப்படியே நல்லாயிருக்கும். வாங்க வந்து கடையை பாருங்க, இங்க நிறைய பொருள் இருக்கு, எல்லா விதமான பொருளும் இருக்கு. இப்ப மண் சட்டி தான் எல்லாரும் விரும்பிட்டு இருக்காங்க. இதுல நிறைய ஹெல்த் கான்சியஸும் இருக்கு. சில்வர்ல சமைக்கிறத விட இத டேஸ்ட் எல்லாம் டிஃபரெண்டா இருக்கும். இதை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்களே வந்து வாங்குவீங்க, வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. பாத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கடையோட ஓனர் பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா கஸ்டமர் கிட்ட வியாபார நோக்கத்தோட பழகாம அவங்க கிட்ட ரொம்ப அன்பா பழகுறாங்க. நீங்க போனீங்கன்னா அவங்க கிட்ட மறுபடியும் போகணும், அவங்களுடைய பழக்கத்துக்காகவே நீங்க போகணும்னு விரும்புவீங்க. அவ்வளவு நல்லா வந்து கஸ்டமர்ஸ் ஹேண்டில் பண்றாங்க. உங்களுக்கு இந்த பொருட்களை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கடையோட
கான்டாக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன். இப்போ அவங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய டீடைல்ஸும் கொடுப்பாங்க. அது போக நீங்க ஏதாவது ஒரு யூனிக்கான பொருள் உங்களுக்கு வேணும்னாலும் அதை நீங்க அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க அதை வந்துட்டு எப்படியாவது வர வச்சு உங்களுக்கு வந்து அந்த பொருளை தருவாங்க. இந்த கடை எக்ஸாக்டா எந்த லொகேஷன்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா சக்தி ரோட்ல கோவில்பாளையம் குறும்பாளையத்துக்கு நடுவுல பாரத் பெட்ரோலியம் பேங்க் அப்புறம் இந்தியன் பெட்ரோலியம் அந்த ரெண்டுக்கும் நடுவுல நலன் ஆயுர்வேதா சென்டருக்கு ஆப்போசிட்ல இருக்கு. கண்டிப்பாலும் நீங்க எல்லாரும் இந்த கடையை விசிட் பண்ணுங்க. மண் பாத்திரங்களை வாங்கி சமைக்காதீங்க. அதனுடைய தனித்துவம் ரொம்ப நிறைய இருக்கு. கண்டிப்பாலும் எல்லாரும் யூஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.